ஃப்ரெண்ட்ஸ், மின்சாரத்துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. என்பிசிஏலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணாதான் நீங்கள் டிகிரி வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 35,400 உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான சேலரியுமே வந்து வேரி ஆகும். ஸோ இதுக்கு இன்ட்ரிவ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள், 5th ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ மத்திய அரசோட ஒரு மிகப்பெரிய மின்சாரத்துறை தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஆன்லைன் மூட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு வந்து 5th ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு மத்திய அரசு துறையினால் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஹிந்தி ரெண்டுலேயுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கிலீஷில் இருக்கிறத மட்டும் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இங்கே வந்து பாருங்கள் நர்ஸ் கேட்டகரிக்கு போஸ்டிங் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டைஃபன்ட்ரி ட்ரைனிங் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸ்டைஃபன்ட்ரி ட்ரைனிலே வந்து கேட்டகரி 2ல வந்திருக்கு. எக்ஸ்ரே டெக்னீஷியன் கேட்டகரி, அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸோ உங்களுக்கு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டைஃபன்ட்ரி ட்ரைனிலே வந்து இன்னொரு கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வேரியஸ் டைப்பில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. அந்தந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி வேக்கன்சியுமே வந்து பாருங்கள் உங்களுக்கு தனித்தனியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வைஸாக வந்து வேக்கன்சி இருக்கும். நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இப்போ நீங்கள் நர்ஸ் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் நீங்கள் 12th வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். 12th மட்டும் இல்லாமல் டிப்ளமோவில் வந்து நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் வந்து நீங்கள் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எய்தராக கொடுத்துருக்காங்க. ஸோ அது இருந்தால் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே நீங்கள் ஸ்டைஃபன்ட் ட்ரைனிங் கேட்டகரி 1 கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஸோ டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள். டிப்ளமோட வந்து பாருங்கள் நீங்கள் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள். 60% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் டிப்ளமோட வந்து நீங்கள் எடுத்திருந்தால் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தோன்னா ஸ்டைஃபன்ட் ட்ரைனிங்லேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு. இது வந்து பார்த்தோன்னா பிஎஸ்சி டிகிரி வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். அதில் ஃபிசிக்ஸோ இல்லைனா கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பிஎஸ்சி டிகிரி முடித்தவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஸ்டைஃபன்ட் ட்ரைனிங் கேட்டகரி 2ல வந்து பாருங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா நீங்கள் 10th வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2 இயர்ஸ் வந்து நீங்கள் ஐடிக்கான அந்த ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும். அதாவது ஃபிட்டரோ, எலக்ட்ரீஷனோ இல்லை இன்ஸ்ட்ருமெண்டேஷனாக இருந்தால் அதுக்கான ரெலவெண்ட்டான ட்ரேடில் வந்து நீங்கள் ஐடியை வந்து பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 10th வந்து மினிமம் வந்து 50% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். சயின்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பாருங்கள் ஸ்டைஃபன் ட்ரைனிங்கில் வந்து ஆப்ரேட்டர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருந்தால் எலிஜிபிள். ஸோ 12th நீங்கள் சயின்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரீமாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் 12th வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 1 இயர் வந்து மெடிக்கல் ரேடியோகிராஃபி வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். இல்லை எக்ஸ்ரே டெக்னிக்கான ட்ரேட் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி ஸ்டைஃபன்ட்ரி ட்ரைனிங்கில் கேட்டகரி 1 கேட்டகரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஸோ அதாவது டிப்ளமோ ஹோல்டர்ஸ் சொன்ன பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் வந்து 24,000 ரூபாய், 26,000 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே வந்து நீங்கள் கேட்டகரி 2க்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா 20,000 ரூபாய், 22,000 ரூபாய் இந்த மாதிரி வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ அது ஒரு ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நர்ஸ் கேட்டகரியாக இருந்தால் 18-30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் நர்ஸ் கேட்டகரிக்கு சேலரி வந்து 44,900 வந்து உங்களுக்கான சேலரி வந்து பேசிக் பே வந்து இருக்கும். அடுத்து கேட்டகரி 1ல வந்து பாருங்கள் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து 18-25 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதேமாதிரி கேட்டகரி 2வாக இருந்தால் 18-24 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்குலாம் 18-25 கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து பார்த்தோன்னா ரிலாக்ஸேஷனுமே இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸு, ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸு, பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பாருங்கள் சேலரி வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நர்ஸ் கேட்டகரிக்கு வந்து. ஸோ உங்களுக்கு வந்து 44,900 ரூபாய் வந்து உங்களுக்கான பேசிக் பே நான் சொன்ன பார்த்தல. அது இல்லாமல் டிஏ வந்து பாருங்கள் உங்களுக்கு 50% வந்து இருக்கும். அதோட சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு 67,350 ரூபா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட் சேலரி வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்க்கு வந்து 53,000 ரூபாய் வந்து இருக்கும். டெக்னீஷியனுக்கு 32,500 ரூபாய். ஸோ எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்குலாம் 38,250 ரூபாய் இந்த மாதிரி வந்து சேலரி வந்து பாருங்கள் உங்களுக்கு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் என்னென்ன அலவான்ஸ்லாம் உங்களுக்கு வரும்னு பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். டிரான்ஸ்போர்ட்டு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, சைட் லொக்கேஷன் அலவன்ஸு, ப்ரொஃபஷனல் அப்டேட் அலவன்ஸ், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது சேலரி இல்லாமல். ஸோ அது எல்லாமே இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா இந்த என்பிசிஎல் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும். நம்ம தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இனிஷியலாக வந்து
ஸோ எல்லா லொக்கேஷன்லையுமே உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே போட்டாலும் நீங்கள் வந்து போகிறதுக்கு வந்து வில்லிங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு கூட நீங்கள் வந்து வந்துடலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து உங்களுக்கு செலெக்ஷன் இருக்க போகுதுன்னா, ஸோ நர்ஸ் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும், அது ஓஎம்ஆர் பேஸ் சீட்டில் தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பாருங்கள் அட்வான்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி கேட்டகரி 1 ஸ்டைஃபண்டு ட்ரைனிங்லாம் வந்து பாருங்கள் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் மட்டும் தான் அதுக்கு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து ஸ்டைஃபண்டு ட்ரைனிங் கேட்டகரி 2க்குலாம் வந்து ரிட்டன் எக்ஸாம், அதுக்கப்புறம் ப்ரிலிமரி எக்ஸாம், அதுக்கப்புறம் அட்வான்ஸ் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமுக்கான டீடைல்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான பேட்டர்ன் எல்லாமே வந்து பாருங்கள் இங்கே 1 by 1 உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க எல்லாத்துக்கும் வந்து பர்சனல் இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ட்ரி வச்சு தான் உங்களுக்கான மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமுக்கான பேட்டர்ன் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள் உங்களுக்கு எது ஸ்டேஜ் 1 வந்து எந்த மாதிரி பேட்டர்ல எக்ஸாம் இருக்கும், ஸ்டேஜ் 2 வந்து அட்வான்ஸ் டெஸ்ட் எந்த மாதிரி இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஹவு டு அப்ளைல வந்து எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா, NPCIL careers.co.in கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 5th August நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி, ஸோ அதுக்கப்புறம் PWD, எக்ஸ்சர்வீஸ்மேன், ஃபீமேல் கேட்டகரிக்கெலாம் வந்து ஃபீஸே வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் கேட்டகரி 1 ஸ்டைஃபண்டு ட்ரைனிங் இந்த மாதிரி போஸ்டிங்ஸ்க்குலாம் 150 ஃபீஸு, எக்ஸ்ரே டெக்னீஷியன் இந்த மாதிரி கேட்டகரிக்கெலாம் வந்து பாருங்கள் கேட்டகரி 2 ஸ்டைஃபண்டு ட்ரைனிங்லாம் வந்து 100 வந்து ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.